மனவயது. மனவயது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருவனது நுண்ணறிவு முதிர்ச்சி நிலையை வந்து குறிக்கிறது தான் வந்து மனவயது. அதாவது ஒரு மனிதன் வந்து எந்த வயதுடையோ செய்யக்கூடிய செயலை வந்து வெற்றிகரமாக கரெக்டாக அவனால் பண்ண முடியுதோ அதுதான் அவங்களோட மனவயது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தை இருக்குது, அதோட மனவயதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு அதோட ஒரிஜினல் ஏஜ் வந்து 8 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து 10 வயசுக்காரங்க செய்யக்கூடிய வேலையை வந்து வெற்றிகரமாக செய்யுது, செஞ்சு முடிக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட மனவயது வந்து 10 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒரிஜினல் ஏஜ்க்கும் உண்மை வயதுக்கும் மனவயதுக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இது வந்துட்டு பர்சன் டு பர்சன் வந்து மாறுபடும். அடுத்து இதற்கான நுண்ணறிவு சோதனை பட்டியலை வந்து தயாரித்தது யார் அப்படின்னா வந்துட்டு பீனி. மனவயதை கால்குலேட் பண்ண நுண்ணறிவு சோதனை பட்டியலை வந்து தயாரித்தது யார் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு பீனி. எந்த வருடம் அப்படின்னா 1911வது வருடம். இந்த பட்டியலை நினச்சி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த குழந்தைகளோட மனவயதை வந்து கால்குலேட் பண்ணுறோம். 3 லிருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை வந்து அவங்களோட மனவயது என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இவரோட பட்டியலை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளோட மனவயது என்ன அப்படிங்கிறது வந்து ஈஸியாகவே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து மனவயது அப்படிங்கிற டாபிக் மட்டும்தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நுண்ணறிவு முதிர்ச்சி வந்து அளவிடக்கூடிய ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்குது. இது வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க தெரியணும், யாரோட சோதனைகளை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க தெரியணும், அவங்க எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் இருக்கவங்கள நம்ம இந்த சோதனைகளுக்கு உட்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கடுத்து இந்த சோதனை பட்டியல் வந்து எந்த வருடம் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது தெரியணும். இது 4 தனித்தனியான 1 மார்க்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட அது எல்லாமே வந்துட்டு கதை மாதிரி தான் ஷேர் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே ஞாபகம் இருக்கும். டெட் அண்ட் டிஆர்பி ரிலேட்டட் சைக்காலஜி எல்லா அப்டேட்ஸுமே இதை நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.